ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கள் வீட்டுல முட்டை எப்படி வைக்கிட்டு நம்ம போன வழியில் பார்த்தோம் இன்றைக்கி வந்து அது நம்ம வந்து டெய்லி வந்து முட்டை வந்து திருப்பி திருப்பி போய் வைக்கிறோம் அது பதினெட்டு நாள் ஆகுதுன்னை நம்ம முட்டை வச்சு இந்த பதினெட்டு நாளுக்கு அப்புறம் அதை என்ன எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதினெட்டு நாளுக்கு அப்புறம்லாம் மூணு மூணு நாள் வந்து நம்ம முட்டை எதுவுமே செய்யப்படாது ஏன்னா அந்த மூணு தான் குஞ்சு உற்பத்தி நாள் அந்த மூணு நாளாக வந்து பதினெட்டு நாள் நம்ம முட்டை திருப்பி திருப்பி வச்சதுக்கப்புறம் என்ன ஜீவன பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நம்ம பாக்ஸ் வந்து குளோ பாக்ஸில் வந்து தண்ணி எல்லாம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மூணு நாள் வந்து பாக்ஸ் திறக்க போகிறதில்ல அதனால் பாக்ஸ் குள்ளிக்கி தண்ணி எல்லாம் கரெக்ட் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கணும் நம்ம இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மூணு நாளாக வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது முட்டையும் திருப்பி வைக்க வேண்டாம் ஆனால் அந்த அதுக்கப்புறம் எங்கே பார்த்திங்கன்னா தண்ணீர்லாம் நம்ம ஃபுல்லாக கேச்சுட்டு மூணு நாளுக்கு அப்புறம் குஞ்சு சவுண்டு கோழி குஞ்சு வெளியே வந்த சவுண்டு நமக்கு கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணக்கூடாது அப்போ தான் நம்ம முட்டையில் உள்ள குஞ்சு எல்லாம் விவசாயம் தான் இழப்பில்லாமல் இல்லாமல் எல்லாமே பறிச்சு இதை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்